அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வள்ளல் பிரான் தொடர்ந்து இந்த மண்ணுடைய பெருமையை பேசிட்டு வரார். அதில் இப்போது 379 380 ஆகிய இரண்டு வரிகளில் இந்த மண்ணின் தன்மையை பற்றி சொல்கிறார். மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிடையே அடிநிலை பல வகையான படிவங்கள் வகுத்து அதில் பன்னிலை பல வகையான நிலைத்த தன்மைகளுடைய பல வகையான மண்ணோடு சேர்ந்த பொருட்களை அன்னுர அது மண்ணோடு சேர்ந்திருக்கும்படியாக அமைத்து தந்த அருட்பெருஞ்சோதி இறைவன். இந்த மண்ணிடையே பல படிவங்கள், உதாரணத்துக்கு பாறைன்னு சொல்லலாம், அந்த பாறையை தோண்டி உள்ளே போகும்போது நிலக்கரி கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கிறது, தாது பொருட்கள் கிடைக்கிறது, அப்புறம் வெள்ளை கனிமங்கள் கிடைக்கிறது, சிவப்பு நிற கனிமங்கள் கிடைக்கிறது, துண்ணாம்பு மற்றும் கருங்கல், சிவப்புக்கள், வெள்ளைக்கல், இப்படி பல வகையான கற்கள். ஏன் உள்ளே மண்ணை தோண்டி போகும்போது இந்த தாவரங்கள் உள்ளே பல ஆண்டுகள் இருப்பதனால் அது நிலக்கரியாகவும் பிறகு வைரமாகவும் வைர கற்களாகவும் மாறுகிறது. இதையெல்லாம் மண்ணுக்குள்ளே இறைவனுடைய படைப்பில் உண்டாக்கப்பட்டது என்றும், அப்புறம் நீரூற்று மண்ணுக்குள்ளே தான் நீரூற்று இருக்குது. கிணத்து அதிகமாக தோன்றோம்னா ஒரு கிணத்து ஒன்றா உள்ளே வந்து ஊற்று வருது இல்லையா, அதே போல் மலைப்பாங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் ஊற்று கூட கிடைக்குது, எண்ணெய் ஊற்றும் இருக்குது, பூமியில் தான் எரிமலையும் இருக்கிறது, பூமிக்கு அடியிலேயும் எரிவாயு கிடைக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளை வகுத்து அதன் பயன்களை மனிதன் தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தும்படியாக இறைவன் அருள் செய்திருக்கிறார் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரியில் விளக்கிறார். அதாவது மண்ணுடைய எல்லா கனிமங்களையும் எல்லாவித தாது பொருட்களையும் எல்லா விதமான சத்துக்களையும் படைத்து மனிதன் வாழ்வதற்கான ஏற்ற நிலையை இறைவன் படைத்திருக்கிறான் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகள் மண்ணின் பெருமையை பற்றி சொல்கிறார். மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னுறவமைத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.